ஹாய் காய்ஸ், விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ராஜன். இந்த வீடியோ நான் ஏன் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு உதவியாக இருக்கும். அதாவது வெங்கட் அவர் பெட்டருக்காக அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று கிளாங் பிரேட்ல வந்து அந்த ஷோ 25ஆம் தேதி வந்து 7 மணிக்கு அந்த ஷோ ஓட்டுறாங்களா. நான் இந்த வீடியோவோட அந்த ஒரு பிக்சரையும் நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த பிக்சரை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துங்க. ஏன் நான் வீடியோ செஞ்சு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த விஷயத்த, ஆனால் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. காய்ஸ், மக்கள், முடிஞ்ச அளவுக்கும் நான் கேட்குறது என்னென்னா, ஒரு விஷயம், ஒரு ஆள் நம்ம மலேசியாவில் வந்து யாராச்சும் ஷார்ட் ஃபிலிம் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை படம் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச ஆதரவு தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஊரில் இருக்கிற படத்துக்கு முக்கால்வாசி ஆதரவு கொடுக்குறீங்க. அதோ இப்போ காலா படம்லையாவது, இன்னும் நிறையா படம், இல்லை இங்கிலீஷ் படம், 2 Fast 2 Furious இந்த மாதிரி படம்லாம் வந்தாக்க பயங்கரமாக ஆதரவு கொடுக்குறீங்க. அதே ஆதரவை தயவு செஞ்சு நம்ம மலேசியாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் கொடுங்க. ஏன் அந்த கேள்விக்குறி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் மலேசியாவில் இருக்கிற ஜனத்தொகை, தமிழ்நாடு ஜனத்தொகை ரொம்ப ஒரு சின்ன ஜனத்தொகை சொல்லலாம். ஒருத்தருக்காவது உதவி செஞ்சு நம்ம வந்து மேலே வர்றதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நான் வீடியோ செய்கிறதுக்கு நிறைய பேர் ஏன் சும்மா வீடியோ செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அந்த வீடியோ ஏன் செய்கிறேன், என்ன இதுவரைக்கும் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் பேருக்கு எனக்கு தெரியும். ஸோ நான் ஒரு வீடியோ செஞ்சு போட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஒரே ஒரு நோக்கம், முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு செய்யணும். எனக்கு ஃபேஸ்புக்கில் 4 பேர் தெரியும். ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறது நிறைய பேருக்கு போது அந்த உதவியை நான் செய்கிறேன். ஸோ யாருனால முடியுமோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். டிகே பண்ணிங்க காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அப்போ தான் அவங்க மறுபடியும் வேறு இன்னும் நல்ல விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும், நல்ல ஒரு படத்தை வந்து அவங்களால நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ டிகே பண்ணிங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எஸ் தலைவா, ஊருக்கு உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க.